Hello friends, welcome. Welcome to Mary Vino's Lifestyle. In the channel, you will have content on like, share, subscribe. In the channel, we will see the cotton. இந்த புடவையை வந்து கடையில் கொஞ்சம் போடும்போது அவங்க ஈஸியாக போட்டுருவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே அவங்க வெயிட் வைப்பாங்க. நம்ம வீட்டில் வைக்கும் போது என்ன பண்ணணுன்னா, நம்மளும் இந்த தலானி அந்த மாதிரி இருக்கிற வெயிட்டை அந்த நம்ம மடித்து இதை போட வச்சுட்டு வெயிட்டை வந்து மேலே வச்சுக்கணும். அது இதுதான் முதல் டிப்பு. ரெண்டாவது டிப்பு என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ஜருக ஸ்டார்டிங்லேயும் அந்த முடிகிற இடத்துலையும் நம்ம இதே போல் ஒரு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள அந்த கெட்டியான பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது உங்களுக்கு நூல் பகுதி மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஈஸியாகவே பிரிச்சிடலாம். சைடில் பிரிச்சுட்டு அப்புறம் நூலை பிரிக்கும் போது நீங்கள் அந்த சைடில் அந்த குறுக்க இருக்கிற மாதிரி இருக்க அந்த நெட்டுக்கு இருக்குதுல அந்த நூலை தான் நீங்கள் இந்த சைடில் அப்படியே இழுத்து இழுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இழுக்கணும். இந்த கெட்டியான பகுதியில் உள்ள நூலை வந்து இந்த மாதிரி தான் பிரிக்கணும். நீங்கள் வந்து அங்கேருந்து மேலேருந்து கீழ்வாக்கில் இழுத்தீங்கன்னா வராது அது. அதனால் இந்த மாதிரி சைடாக பிரிச்சிங்கன்னா அது டக்குன்னு பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த கெட்டியான பகுதியில் உள்ள நூல் எல்லாத்தையும் இந்த போல் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாகவே அந்த நூல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும். அதே போல் நீங்கள் அந்த பக்கத்தில் அந்த கெட்டியான பகுதியையும் வெட்டி எடுத்து இதே போல் பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நடுவில் உள்ள நூலை வந்து நம்ம ஈஸியாக பிரிச்சிடலாம். அதுக்கு ஒரே ஒரு டூல் தான், நம்ம அந்த பைண்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, கொஞ்சம் திக்கான ஊசி இருக்கும், இல்லைனா ஒரு குச்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் அதை எடுத்துட்டு அதை வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த நைஸான பகுதி இருக்கிற அந்த நூலை வந்து பிரிச்சிடலாம். இதில் உள்ள நூல் எல்லாமே உங்களுக்கு நைஸாக தான் இருக்கும். அந்த நடு பக்கத்தில் இருக்கிறது அதில் வந்து ஜருக இல்லாதனால நைஸாகவே இருக்கும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊசி வச்சு பிரித்து எடுக்கணும். இப்படி பிரிக்கும் போது மொத்தமாகவே உங்களுக்கு நாலு நூல் அஞ்சு நூல் சேர்ந்தே வந்துடும். அதே போல் நீங்கள் பிரித்து உருவி எடுக்கும் போது ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா, நாலஞ்சு நூலாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த நூலை மட்டும் உருவி எடுக்கும் போது நம்ம தலானி புக்கு அந்த மாதிரி வச்சுருந்தாலுமே அது வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி கையை வந்து அந்த புடவைக்கு மேலே வச்சுக்கிட்டு இழுக்கணும். அப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் அந்த நூல் எல்லாமே. இப்போ நம்ம மீதி இருக்கிற எல்லா நூலையுமே இதே போல் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முடிச்சு போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எல்லா நூலையுமே எடுத்துட்டோம். ஈவனாக அந்த சைடும் இந்த சைடும் எடுத்துருக்குறோமா அப்படின்னு செக் பண்ணி ஒன்று ரெண்டு நூல் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் வெளியே இழுத்து ஈஸியாக வெளியே எடுத்துருங்க. இப்போ நம்ம முடிச்சு போட ஆரம்பிக்கலாம். முடிச்சு போடுறப்ப ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நூலாக எடுத்து ஒரே அளவில் நீங்கள் எடுத்து முடிச்சு போட்டிங்கன்னா அது அழகாக வரும். அதே போல் நீங்கள் முடிச்சு போடும் போது அதை வந்து சும்மா முடிச்சு போடாமல் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த உள்ளே இருந்து எடுத்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற நூல் கீழே இருக்கிற நூல் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக அழகான முடிச்சாக வரும். இந்த ஜருகையில் போடுற முடிச்சு நீங்கள் கொஞ்சம் நல்லா டைட்டாகவே இழுத்து போட்டுக்கோங்க, இல்லைன்னா அது கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு திக்கான அந்த ஜருகையாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் கலண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா இழுத்து போட்டுக்கோங்க. இதே போல் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு போடும்போது உங்களுக்கு முடிச்சு போடுறதும் ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இப்போ இந்த நூல் பகுதியில் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் தின்னான நூலாக இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் சேஃப்டியாக போடணும். அதுக்கும் அதே போல் தான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது இந்த இடத்துல ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும்.
இதே போல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது வந்து இன்னொரு சாரீக்கு நான் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சாரியும் பட்டு சாரீ தான், இதுக்கும் ஈஸியாக போட்டு முடிச்சு வச்சுருக்கேன். இல்லை எந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஈஸியாக போட வருதானும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் வர்ற கண்டென்ட் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.